சுந்தர டிராவல்ஸ் பஸ்ஸும் நடிச்சிருக்கு, எலியும் நடிச்சிருக்கு, நானும் நடிச்சிருக்கு, நாங்களும் ஒரே கேட்டகரி தான். ஓ, நீங்களா நியூ கமர்? நியூ ஃபேஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷூட்டில் வந்து பஸ் ஏறி பார்க்குறப்போ அப்படியே பிங்க் கலர் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருந்தாங்க, மிக்சி இருந்துச்சு, ஃபேனு எல்லாமே தொங்க, அப்புறம் எலியோட கோண்டம் தொங்கிருக்கும். ஷாட் வந்து டைரக்டர் என்ன சொன்னாரு பாரு, பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம். ஓகே, ஸ்டார்ட்ல எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பக்கு பக்கல் இருப்பாங்க சீட்டுக்கு பேக்ல, பிரேக் அடிக்கிற வரைக்கும் ஆகும், உயிர் அவங்களுக்கு பிரேக் அடிச்சதுக்கு அப்புறம் அப்பாடா எல்லாரும் ஃபைல் எடுத்துட்டு வெளியில வருவாங்க. இப்போ சுந்தர் டிராவல்ஸ் ப்ரொடியூசர் அவர் மேலே எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, அந்த நேரத்தில் எங்கள் சார் வந்து அவ்வளோ செலவெல்லாம் பண்ணவே மாட்டார். அந்த ஒரு படம் இருக்குல்ல, வரலக்கேற்ற வீக்கம் பட்ஜெட்ல மாதிரி எடுத்துட்டாரு. ஆனால் பட்ஜெட் தாண்டி வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ள வந்துட்டு சாப்பிடுற சீன் இருக்குல்ல, சோ கேமரா வந்து இது போற வரைக்கும் நான் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும், இவங்க டேக் ஓகே ஆற வரைக்கும் என் வாயில இட்லி வடலாம் போயிட்டே இருக்கு. என்னடா இது, உடிப்பி ஹோட்டல் இட்லி பொங்கல் தோசை வடை சாப்பிடுறா பச்சா? சார் பாக்குறதுக்கு பயங்கரமா ஆவலா இருந்தேன், முரளி சார் பாக்குறதுக்கு. எடுத்தோடனே அந்த ஓடி போய் அவருக்கு கிஸ் குடுக்கறதா ஃபர்ஸ்ட் ஷாட். வெளியில வந்தாச்சு. வணக்கம், உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. அனைத்து பிராண்ட் ஏசி மிஷின்களும் அசல் விலையில் ஜூன் 15 வரை. மேலும் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், செல்போன்கள் மிக குறைந்த விலையில். பாத்திரங்கள், மிக்சி, குக்கர், கிரைண்டர், கேஸ்டோ, பிளாஸ்டிக் பொருட்கள் என அனைத்து ஹோம் அப்ளைன்ஸ்களும், சோஃபா செட், கட்டில், மெத்தை, பீரோ என அனைத்து பர்னிச்சர்களுக்கும் 0% இஎம்ஐ வசதி. லோ ரேஞ்ச் முதல் ஹை ரேஞ்ச் வரை இந்தியாவின் அதிகபட்ச பர்னிச்சர் டிசைன்கள் கொண்ட மிகப்பெரிய ஷோரூம் தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பார்க் ரோட் பாடி. வணக்கம் ராதா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க் யூ ஸோ மச். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஒரு 3வது படிச்சுட்டு இருந்திருப்பேன் சுந்தரா டிராவல்ஸ் வரும்போது, எனக்கு அப்போவே வந்து இந்த க்ரஷ்லாம் தெரியாத வயசு, அப்போவே எனக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ். ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்த இன்டர்வியூல போகணும்னு நான் இருந்தேன் சொல்லிட்டு. ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் வந்து இன்னும் ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறீங்களே. மறக்க முடியும், எப்படி மறக்க முடியும்? ஸோ சுந்தரா டிராவல்ஸ் வந்து மிகப்பெரிய ஹிட். Yes. அந்த டைம்ல வந்து நீங்க எனக்கு தெரிஞ்ச 19 தானே உங்களுக்கு. சோ ஸ்கூல் முடிஞ்சு சுட சுட அந்த படத்துக்கு போய் நடிச்சது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. சோ அந்த ஹிட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாங்க எதிர்பார்க்கல ஆக்சுவலா, அது ஒரு ஷூட் விளையாட்டாமே எல்லாமே போயிட்டோம். பட் அது இவ்வளோ ரீச் ஆகும், ஹிட் ஆகும்னு நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஏன்னா நான் அந்த தியேட்டர்லேயே நான் உட்காந்துட்டு இருந்தேன் இல்லையா, எனக்கு பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக சிரிப்பாங்க. ஒவ்வொரு சீன் கிளாப் அடிக்கிறப்ப எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசம் அந்த மாதிரி. ஏன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இப்போ சுந்தரா டிராவல்ஸ்னு வரும்போது அந்த பஸ் ஒரு முக்கியமான, அது ஒரு கேரக்டர் பஸ். ஆமாம், ஸோ அந்த பஸ் வந்து இன்னமும் அப்படியே இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்களா தெரியுமா உங்களுக்கு அது? ஆமாமா, அது அப்படியே இருக்கும் ஒரு இடத்துல. பட் அது நம்ம ப்ரொடியூசருடைய ஓன் வெஹிக்கல் அது. ஓ, அவர் வாங்கிட்டாரா? ஆமா, அவர் வாங்கிட்டாங்க, அது அவங்களோட வெஹிக்கல் தான். பார்ட் 2க்கும் அது யூஸ் பண்றாங்க. ஓ, சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸும் நடிச்சிருக்கு, எலியும் நடிச்சிருக்கு, நானும் நடிச்சிருக்கேன், நாங்களும் ஒரே கேட்டகரி தான். ஓ, நீங்களா நியூ கமர்? நியூ ஃபேஸ், நியூ கமர்ஸ். பிகாஸ் வந்து லாங்குவேஜ் எல்லாம் ஓனா வந்து சொல்லிட்டு, ஆக்சுவலா எனக்கு அவார்டே கொடுக்கல டயலாக் ரைட்டருக்கு. வெயிட் பண்ணுங்க, இப்போ பார்ட் 2 பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? பண்ணிட்டு இருக்காங்களா, ஷூட்டே போயிட்டு இருக்காங்க. ஓ, சூப்பர் சூப்பர். பட் சுந்தர் டிராவல்ஸ் ப்ரொடியூசர் அவர் மேலே எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, எங்களோட படத்துல அந்த நேரத்துல எங்க சார் வந்து அவ்வளவு செலவெல்லாம் பண்ணவே மாட்டாரு. பாட்டுக்கு ஷூட் எடுக்காம அந்த அடடா ஊர் குலத்தில் தாமரப்பு ஆடக்கண்டி சுவர்ணலதா மேடம் பாடி இருப்பாங்க, அந்த பாட்டை ஷூட் பண்ணாம பண்ணிட்டாரு, கம்போஸ் பண்ணி அது. ஆமா, அந்த அழகான பாட்டு அது அவர் சார் ஷூட்டே பண்ணல, நாங்களே அந்த பாட்டு கேக்குறப்பதான் இது எப்ப சார் நம்ம படத்துல இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு தோணிடுச்சு. அந்த பாட்டு வந்து சொன்னீங்கல்ல, அதுவே பயங்கர பாடினாம இருந்தது. அந்த பாட்டு ஒரு ரெண்டு லைன் பாடி காட்டிருங்க. அடடா ஊர் குலத்தில் தாமரப்பு ஆட கண்டேன்,
அது நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு அந்த ஒரு படம் இருக்குல்ல, வரலக்கேத்த வீக்கம் பட்ஜெட்ல மாதிரி எடுத்துட்டாரு. ஆனால் பட்ஜெட் தாண்டி வந்து ஒரு பூகம்பமான இட்டு கொடுத்துச்சேங்க சாருக்கு. ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும்ல அந்த பஸ்ஸை பார்க்கும்போது, இதுதான் நம்மளை ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு இடம். ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷூட்டில் வந்து பஸ் ஏறி பார்க்குறப்போ அப்படியே பிங்க் கலர் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருந்தாங்க, மிக்சி இருந்துச்சு, ஃபேனு எல்லாமே தொங்க, அப்புறம் எலியோட கொண்டு வந்தோம் இருக்கும். ஆமாம், தண்ணி டேங்கு. ஆனா அந்த பஸ்ஸே லாலே ஓட்டிருக்கேலே, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது சொல்லுங்க, எப்படி அதை ஓட்டின இதெல்லாம்? நிஜமாவே நான் ஓட்டினேங்க. முன்னாடி உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும்? ஏ, அதுக்கு முன்னாடி நான் கார் ஓட்டுவேன்ல. சோ அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இங்க டிரைவர் இங்க உட்கார வச்சுக்கலாமா, இங்க சும்மா இப்படி இப்படி பண்ணுங்க, இதெல்லாம் வேணாம், நீங்க அதெல்லாம் வேணாம், நானே ஓட்டுறேன். அந்த ஷாட் வந்து ஒரு டைரக்டர் என்ன சொன்னாரு பாத்து, பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம். ஓகே, ஸ்டார்ட்ல எல்லாம் அவங்க எல்லாம் பக்கு பக்கல் இருப்பாங்க சீட்டுக்கு பேக்ல. ஓ, இப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி உயிர் பயத்தை பாத்தீங்களா நீங்க? இவங்க வேற ஓட்ட போறாங்க, பிரேக் அடிக்கிற வரைக்கும் ஆகும் உயிர் அவங்களுக்கு. பிரேக் அடிச்சதுக்கு அப்புறம் அப்பாடால ஒரு ஃபைல் எடுத்துட்டு வெளியில வருவாங்க. இந்த மொத்த சீன்ஸ்லயுமே நான் இந்த சீன் நினைச்சதுனால மறக்கவே முடியாது, நடிச்சது அப்படின்ற ஒரு சீன் இது. பஸ்ஸுக்குள்ள வந்துட்டு சாப்பிடுற சீன் இருக்குல்ல. ஆமா, சோ கேமரா வந்து இது போற வரைக்கும் நான் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும், இவங்க டேக் ஓகே ஆற வரைக்கும் வாயில இட்லி வடலாம் போயிட்டே இருக்கு. கஷ்டப்பட்டு சாப்பிடணும், அது உள்ள போயிட்டு அது நடிக்க சஸ்டெயினா வச்சுக்க முடியல, மறக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா பேர் வந்து பவானி, உன் புள்ளை வந்து அடுத்தது ஐஸ்வர்யா ராய் இந்த மாதிரி போச்சு, எனக்கு கண்டுகாவ போச்சுல, தொப்புக்கொடியில் தொட்டி எடுத்து செடி தொட்டி எடுத்து தலை மேலே போடுவேன் சொல்லி வச்சிருப்பவானி அப்படி சொல்லியிருக்காரு. அது சிரிச்சோம். உங்களுக்கு இப்ப இந்த சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு படம் நடிச்சாங்க அப்புறம் பயங்கரமா ஆட்டிடியூட்லாம் காட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் எதுவும் உங்களை பத்தி கான்ட்ரவர்சியா ரூமர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எனக்கு வந்து ஷூட்டிங்ல ஷூட்ல வந்திருந்தாங்க, அப்ப நான் அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கல மீன்ஸ் எனக்கு டைமே இல்லை. ஃபிலிம் சிட்டியில வந்திருந்தாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அடுத்த ஷார்ட்க்கு ரெடி ஆகணும், அந்த பர்சன் போய் தப்பா வந்துட்டு சொல்லி அவங்க பயங்கர ஆட்டிடியூட் கொடுக்கலன்னா அதோ வந்துகிட்டே இருந்துச்சு. அது நான் யாரும் வேணும்ட்டு பண்ணல, இப்போ அந்த மாதிரி தப்பான ஒரு ஸ்ப்ரெட்டாக உருவாக்கிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் நடக்கும் போது ஆப்வியஸாக நீங்கள் தனியாக தான் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ். ஸோ அந்த கட்ஸ் எப்படி உங்களுக்கு அது? யா, அது இருந்துச்சு, கட்ஸாக தான் நான் ஃபேஸ் பண்ணேன். ஓகே, அதுதான் என்ன தைரியம் நம்ம இதை ஃபேஸ் பண்ணி தாண்டிடலாம் அப்படின்னா? உண்மை இருக்குது, உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது. ஸோ நான் யாரையும் ஏமாத்தலை, நான் தான் நான் ஏமாந்துருக்கேன். ஸோ ஏமாத்தினால அந்த ஃபீல் இருக்கும், அந்த பெயின் இருக்கும். ஒரு ட்ரைனேஜில் கால் வச்சுட்டு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ தோணுது. அந்த நேரத்தில் என்னென்னா அந்த கோவம், ஏமாந்துட்டோம், இப்படி என்னையே இப்படி நடந்துச்சேன்ற அந்த ஒரு கோவம் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ வந்து மாசா வெளியில் வந்தாச்சு. மாசா மாசா தான் இருந்தது. ஓகே, தேங்க்யூ. உங்களோட பதில்களும் மாசா இருந்துச்சு. நம்மளே ஒரு மாசு தாங்க. யாரு நம்ம வாழ்க்கை, நம்ம பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம், நம்ம வாழ்க்கை நம்ம வாழணுங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பாரதி கண்ணம்மா டூவில் வர நீங்கள் வந்து? பாரதி கண்ணம்மா பார்ட் டூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்குறேன், பிகாஸ் இந்த நெகட்டிவ் ஷேடில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, அது ஒரு நல்ல சீரியல், மீன் நல்ல ஆல்ரெடி நல்ல பேர் வாங்கின ஒரு சீரியல். அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப தங்கமான ஒரு பிரவீன் சார். பிரவீன் சார் வந்து அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லலாம். அதாவது எப்படி இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது வாய்ப்புன்னு கேட்டால் அவங்க உடனே அவர் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு பண்ணுறாரு, அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து சூப்பரான பர்சன். ஸோ அவர்கிட்ட நானே தான் பேசினேன், சார் எனக்கு உங்களோட இதில் பண்ணணுன்றது ஆசைன்றது. ஸோ அதை கண்டிப்பாக அந்த டைமுக்கு அவரை கால் பண்ணி அப்ரோச் பண்ணார். ஓகே, இப்போ இந்த செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி பிளான் பண்ணுறீங்க? இப்போ சீரியல் ஒன்று கமிட் ஆகிருக்கீங்க, இப்போ படங்கள்லாம் அப்ரோச் பண்ணும் போது என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கு? நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் ஹோம்லி கேரக்டர்ஸ் அப்படின்னும் இல்லை. நான் இப்போ போலீஸாக பண்ணியிருக்கேன், டாக்டராக பண்ணியிருக்கேன், லாயராக பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்ஸ். ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு ரிவைண்ட் பண்ணி சுந்தரா டிராவல்ஸ் போகணும் அப்படின்னா, சுந்தரா டிராவல்ஸ்ன்றதே வந்து ஒரு பயங்கர நாஸ்டாலஜிக்கான ஒரு படம். இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த சைல்டுஹுட் மெமரிஸ் தான் இருக்கும். உங்களுக்கு அதை சுற்றி நிறைய மெமரிஸ் இருக்கும்ல, இப்போ வடிவேல் சாரோட இருக்கும்,
அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாமே புதுசாக இருந்திருக்கும். மேம் ஆப்பிள் ஜூஸ் மேம் அந்த மாதிரிலாம் எடுத்து வந்துலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மெமரிஸ்லாம் உங்களுக்கு மறக்க முடியாதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆன் செட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதெல்லாம்? அப்படிலாம் எனக்கு நான் அப்படிலாம் அதை பெருசாக ஃபீல் பண்ணேன் ஞாபகம் இல்லை எனக்கு. பட் என்ன நல்ல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நாங்கள் 3 மணிக்கு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. 3:00 வந்து எழுப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் மிட் நைட், அதுவும் கொடைக்கானல்ல. ஸோ நாங்கள் ரெடி ஆகி 4:30 ஸ்டார்ட் ஆகிடும் எங்களுக்கு. 4:00 ஸ்டார்ட் ஆகிடும் மேக்கப் அட்ரஸ்லாம் போடுறதுக்கு. ஸோ 5:00 நாங்கள் ரூம் வீட்டெல்லாம் போயிட்டு ட்ராவல் பண்ணி போய் அங்கே எங்களுக்கு 7:00 ஃபஸ்ட் ஷாட்டை எடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும், அதுதான் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த சங்கடமாக இருக்கும் எனக்கு. அப்புறமா பழகிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் மகாபலிபுரம் வந்துட்டோம். ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு எனக்கு. அந்த அந்த ட்ரெஸ் போடுவோம்ல, அந்த கொரத்தி ட்ரெஸ் போடுறப்போ, அந்த ஜாக்கெட் ஸ்கர்ட் போடுறப்போ, அதுவும் அந்த பிளாக் மேக்கப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு கஷ்டமாக தான் போனேன். கேட்க வந்தேன், இப்போ ஹீரோயின் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கும், ஓகே நம்மளை இப்படி காட்ட போகிறாங்க இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்கும் போது, இதெல்லாம் திடீர்னு பிளாக் மேக்கப் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு அந்த அந்த டைமில் அது ஒரு சின்ன பொண்ணாக உங்களுக்கு என்ன தோணுச்சு? கஷ்டமாக இருக்கும், அவமானமாக இருக்கும், எப்படி நிற்கிறது, எப்படி எல்லாரையும் பார்க்கறது, அப்படிலாம் ஃபீல் இருக்கும், ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அப்போ எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் இந்த மேக்கப் போட்டிங்க, நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பெரிய பேர் வாங்குவீங்க பாருங்கன்னு ஒருத்தர் வந்துட்டு, எனக்கு அது ஞாபகம் இல்லை, பட் யாரோ ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசிட்டு போனார். அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஓகே, இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தானே வந்திருக்கோம், ஒரு இன்சல்ட்டாக ஃபீல் இருக்கும், என்னடா அது இப்படிலாம் போட்டு இப்படிலாம் நிற்க வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த இதில் வந்து அப்புறம் அதிலே இறங்கிட்டேன் நடிக்கிறதுல. ஓகே, கேரக்டராக வாழ்ந்து கேரக்டராக. அப்போ ஃபுல்லாக அந்த மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அவங்கள தான் வந்து நிற்பாங்க. ஓகே, அவங்களுடைய அது ஆட்கள் கேஸ்ட் சொல்லாமான்னு தெரியல, அவங்க ஃபுல்லாக வந்து நிற்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப பெருமை நான் நடிக்கிறது. எவ்வளோ பேர் வந்து சுற்றி நின்றுட்டுமா நீங்கள் எங்களுடைய இது போட்டிருக்கீங்கன்ட்டு. எனக்கு இப்போவும் அவங்க ரொம்ப பாசமாக என்னை எங்கே பார்த்தாலுமே அந்த செயின்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓ, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக அப்புறம் ஃபீல் பண்ணாங்க. இப்போ இந்த காமெடியிலாம் படம் ஃபுல்லாகவே காமெடி தான் இருக்கும். வடிவேல் சாரோட உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும், அவர் பயங்கரமாக நடிச்சு விட்ருவார், நமக்கு தான் ஃபஸ்ட் படம். இல்லை, வடிவேல் சார் வந்து கோஆப்ரேட்டும் பண்ணுவார். அவர் வந்து நீ இப்படி சொல்லு நான் இப்படி சொல்கிறேன்னு அவர் கோஆப்ரேட்டும் பண்ணுவார். எதுவும் சொல்லிலாம் கொடுத்தாரா அவங்களுக்கு? அவரும் நானும் ஆமாம், நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரையலில் பேசிப்போம். பேசினப்போ அது அப்போவே நிறைய காமெடி நடந்துகிட்டே இருக்கும் எங்களுக்குள்ள. வயிறு வலிக்க வலிக்க அந்த டேக் சொல்கிற வரைக்கும் நாங்கள் சிரிச்சிட்டு தான் இருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி தான் நடிப்போம். ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே முரளி சார் வந்தோன்னா சைலண்ட் ஆகிடுவோம். சீனியர் வந்துட்டார், சீனியர் வந்துட்டார், அதான் சைலண்ட் ஆயிடுவோம். முரளி சார் வந்து அந்த அளவுக்கு வந்து காமெடியில் இறங்க மாட்டார், அவர் பார்வையே அப்படி பார்ப்பாரு, அதுலேயே நாங்கள் சைலண்ட் ஆயிடுவோம். முரளி சார் கிட்ட வந்துட்டு யா தெரியல, இவங்களுக்குள்ள எனக்குள்ள வடிவேல் சார்க்குள்ள ஆமா அப்கோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இல்லை, அந்த அளவுக்கு அவர் ஒத்து போக மாட்டார். அவருடைய இது பண்ணுவார், அப்படி அப்படி இருப்பார். ஓகே, இப்போ எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் என்ன தெரியுமா? இந்த கர்பா கர்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். அந்த சீன் எடுக்கும் போது எப்படி சிரிச்சு பயங்கரமா இருந்து எடுத்தீங்களா அதை ஷூட் பண்ணும் போது? இல்லை, அதை வந்து நாலு இஷ்டத்துக்கு என்னோட டேலக்ஸ், அவங்க 2-3 டேலக்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் இஷ்டத்துக்கு நான் கொஞ்சம் டேலக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பேசுகிறேன். வடிவேல் சார் இப்படி பார்ப்பாரு, என்னமாது எல்லாம் பாஷது, என்ன தை இது ஓம் பாஷையா, இந்த புள்ளு இல்லைல்லப்பா பேசிக்கிட்டாப்பா அப்படின்னு வாரு. எங்களுக்காக ரெண்டு வார்த்தை அந்த அந்த டைலாக் பேசி காட்டுங்க. அது ஃபாஸ்டா பேசுவேன், பாஷைங்களுக்கு மாதிரி ஏதோ சம் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரெண்டு வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நான் இஷ்டத்துக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் ஆட் பண்ணி. கர்பா அது மட்டுமாவது சொல்லி காட்டுங்க, அது எதுக்கு வந்துச்சு எனக்கு தெரியலங்க. அதான் அந்த பசிக்குதுன்னு இப்போ கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நாங்க சும்மா கிரிக்கெட் எல்லாம் விளையாடிட்டு போகும்போது அந்த அதை சொல்லுவோம், ஏ பசிக்குதுரா கர்பா கர்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள நாங்க பேசுவோம். அது அவ்வளவு ரீச் அது இப்போ வரைக்கும். ஸோ அது அது உங்க வாயிலிருந்து அது வந்துச்சுன்னு வச்சுங்களேன், செம்மையா இருக்கும். இல்ல, ஆக்சுவலா நானும் பேசினேன் உண்மையிலே வடிவேல் சோறு, அவர் ரியல் டயலாக் தான் அது. ஓ, பசிக்குதான், பசியதான் கர்ப்பம் சொல்றியா, அவரே தான் சொல்லுவாரு. இதுல நாங்களே உருவாக்கிக்கிட்ட டயலாக்ஸ் தான், வட கர்பா தோசை கர்பா அப்படின்ட்டு.
தெரியல அது என்ன. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ ஆப்வியஸாக வந்து நீங்கள் சொன்னீங்க, நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ஸ் தான், நான் ஹீரோயினாக இருக்கும்போது தான் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ஹீரோயின் அந்த பொண்ணு பாமம், தெரியாத பொண்ணு, அதோ வந்ததும் தெரியல, எனக்கு ஹிட்டாலதும் தெரியல, லைஃப் அப்படியே போயிடுச்சு. பட் இப்போ திரும்ப வந்து நம்ம ஒரு ஒரு மெச்சூர்டா இருக்கிறோம். அண்டு அந்த அந்த கிடைச்ச அந்த கெரியர் வந்து ஒரு பிரசாதம். நம்ம நான் வந்து ஃபஸ்ட்டு நானே கொடுத்தது வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்கன்ட்டு போன மாதிரி தான். பட் இப்போ நான் திரும்ப என்ட்ரி ஆயிருக்கேன், நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும். லைக் ராதிகா மேடம் எப்படி எல்லா கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணணும். பீரியோடிக்ஸ் மூவி பண்ணணும்னு எனக்கு ஆசை. லைக் அனுஷ்கா, பாகுபலி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணணும். நல்ல நல்ல ஹோம்லி கேரக்டர்ஸ், வாட் எவர் இட் இஸ், அந்த மெயின் ஸ்கோப்பான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஜாலியாக ஒன்று கேட்குறேன் மேம். இப்போ இருக்கிற ராதா, ஃபஸ்ட் இருந்த ராதா கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? ஃபஸ்ட் இருந்த ராதா கிட்டயா? நீ வந்து வேல்யூவே தெரியாமல் இருந்துட்டியே ஹீரோயின். சுந்தரா டால்ஸோட வேல்யூன்னு தெரியல, ஹீரோயினோட ஹீரோயினோன்ற வேல்யூ தெரியாம உனக்கு ஈஸியா வந்துச்சு, தப்பு பண்ணிட்டியே. கேள்வி கேட்க சொன்னேன், நீங்க வந்து இருக்கீங்க. யாய் அது அது கோபம் தானே, வேஸ்ட் பண்ணிட்டேனே. சரி ஓகே, அது ஒண்ணு. செகண்ட் ஒன் வந்து நீ எதுக்கு கிளாமரு மாடர்ன் எதுக்கு பண்ணாம போயிட்ட அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இதனால எதிரின்ற ஒரு படம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இழந்துட்டேன். மாதவன் சரோட எஸ் எஸ் அந்த அப்போ மாடர்ன் ட்ரெஸ்ன்னு இப்படி இப்படி ஒதுங்கிட்டேன். தேர்ட் ஒன் வந்துட்டு கொஞ்சம் சஸ்டெய்னா வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு ரெண்டு மூணு படம் நல்லா அமையலன்றதுனால கூட மேபி போயிட்டேன்னு கூட இருக்கலாம். கொஞ்சம் திங்கிங் இருந்திருக்கணும், ஏன் நீங்க அவசரப்பட்டு இப்படி போயிட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீல். ஓகே, மனசாட்சி நான் கேட்டுக்கிறேன். அதாவது திட்டிட்டீங்க, கேள்வி கேட்டீங்க. ஸோ வந்து இப்போ ஒரே ஒரு அட்வைஸ், இப்போ இருக்கிற ராதா, அப்போ இருக்கிற ராதாக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறதா என்ன கொடுத்துருப்பாங்க? அட்வைஸ் வந்து அந்த ராதா நான் இப்போ இருந்திருந்தேன்னா வேற சொல்ல வார்த்தைகள் இல்லை. இப்போ வந்துட்டு திரும்ப ஒரு இது ஒரு நல்ல மதிப்பான ஒரு ஃபீல்டு, இது இது வந்து எல்லாருக்கும் அமையாது. எங்களுக்கு எனக்கு அப்போ தெரியல, ஈஸியாக வந்துருச்சு. இப்போ ஒவ்வொருத்தவங்க பார்க்குறப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டருக்கு என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் பேசுவாங்களே, மேடம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நல்லாயிருக்கும் பேசு, இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதோட ஒரு வேல்யூவான ஒரு ஃபீல்டு அது. இது நம்ம திரும்ப ஜம்ப் ஆகிருக்கும். இதில் வந்து பல கஷ்டங்கள் இருக்கும், பல பொறாமைகள் இருக்கும். இழுத்து விட தான் கீழே வந்துட்டாளா வந்துட்டாளா அப்படின்றது நினைக்கிறவங்க தான் இருப்போம். ஐயோ பரவாயில்ல, அந்த பொண்ணு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு ஃபீல்டுக்குள்ளே யாரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு அந்த பெரிய மனசு, எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குற மக்கள் அந்த பாசமாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள மனசில் நிற்கிறல்ல இன்னைக்கும் அந்த. இப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்க, அந்த நான் மூணாவது படிக்கிறப்ப அந்த படத்தை பார்த்து மறக்க முடியாத படம், அந்த மாதிரி என்னோட நடிப்போ இல்லை கதையோ என்னமோ இன்னுமே என்னைய வந்து அந்த அந்த மக்களுக்கு அந்த நின்று இருக்கு. ஸோ இனிமேலும் அந்த அந்த லேபிள் கொடுத்த என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி இதுலையாவது இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லையாவது நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்ல அதோட கெரியரை வந்து நம்ம வான் சரிங்க, நான் ஃபஸ்ட்டு பின் வாங்கின மாதிரி அதை தப்பு பண்ணக்கூடாது. சூப்பர், போயிட்டே இருக்கணும். என்ன முடிஞ்ச அளவுக்கு வி ஹாவ் டு ஒர்க். இது ஒரு வாழ்க்கை தான், இது ஒரு வாழ்க்கை தான், கெரியர் கெரியர்ல இதுதான் வாழ்க்கையே ஆக்சுவலாக, இதுதான் உண்மையான வாழ்க்கை. இதில் நம்ம பாட்டு நம்மளோட மைண்ட் இதில் போகணும் அப்படின்றது தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன். எந்த பிரேக்கிங் வந்தாலும் எல்லாம் தள்ளு 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 தள்ளுட்டு போயிட்டே இருக்கல, அவ்வளோதான். ஸோ வந்தாச்சு, இறங்கியாச்சு, இதுக்கு மேலே வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு ஒரு கால் விட்டு பார்த்துடலாம். எஸ் எஸ் டெஃபினட்டா டெஃபினட்டா டெஃபினட்டா, ஐ ஹாவ் தட் கட்ஸ். ஸோ மேம், அதே கட்ஸோடு வந்து நாங்கள் அடுத்தடுத்து உங்களோட வளர்ச்சியை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். குமுதம் சார்பாக வந்து பெரிய வாழ்த்துக்கள். இல்லை, குமுதம் அவங்க மேலே நான் ரொம்ப பெரிய நம்பிக்கை அண்ட் மரியாதை வச்சுருக்கேன், அதனால தான் இன்றைக்கி வந்தேன். ஏன்னா ஏற்கனவே அந்த நேரத்துலலாம் குமுதம் ரிப்போர்ட்டு, குமுதம் புக்ஸ் எல்லாம் என்னோடய ஃபோட்டோஸ் அதிகமாக போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாசமும் மரியாதை எனக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மரியாதைக்குரிய நீங்களும் வந்து கூப்பிட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இதே பாசம், இதே அன்பு எம்எல் எப்பவுமே வெயிங்க. கண்டிப்பாக உங்கள் சுந்தரா டிராவல்ஸ்லாக தான் திரும்ப வந்துருவாங்க. வெயிட்டிங், ஐம் வெயிட்டிங் மேம். ஷியூர் ஷியூர், கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட்.
வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அட்சய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. ஏப்ரல் 14 முதல் 24 வரை ரூபாய் 1000 தள்ளுபடி. அட்சய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.